நேற்றைய மனிதன் காடுகளில் விலங்குடன் விலங்காக வாழ்ந்திருந்தான். அவன் சிந்தித்த போது விஞ்ஞானம் பிறந்தது, வளர்ந்தது. அவன் கற்பனைகளும் கனவுகளும் நனவாய். மண்ணுக்கும் மின்னுக்கும் பாலம் அமைத்து நிலவில் குடியேறவும் வழிவகுத்து விட்டான். செயற்கை முறையில் மனிதனை உற்பத்தி செய்யவும் இன்றைய மனிதனால் முடிகிறது. நாளை மனிதன் மரணத்தையும் வென்று என்றென்றும் வாழ நினைக்கலாம். அவன் மரணத்தை வெல்லும் ஆராய்ச்சியில் பல விபரீதங்களை சந்திக்கலாம் என்னும் கற்பனையே இந்த திரைப்படம். மாநில செய்திகள். கடந்த 20 ஆண்டுகளாக உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருந்த கொடிய எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த இந்திய டாக்டர் சங்கருக்கு இந்த ஆண்டு நோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்த நோயை பரப்பும் கிருமியை கூட கண்டுபிடிக்க முடியாம உலக விஞ்ஞானிகள் திணறிட்டு இருக்கும் போது டாக்டர் சங்கரோட இந்த சாதனையால உலகமே தமிழ்நாட்டை அண்ணாந்து பார்க்குது. அதுக்காக நாம நன்றி செலுத்த கனவப்பட்டிருக்கோம். டாக்டர் சங்கர் இந்த விஞ்ஞான உலகத்துல பல புரட்சிகளை பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அவரோட எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புமே மனிதனோட வளர்ச்சிக்கு பயன்படுமே தவிர அழிவுக்கு பயன்படாது. இந்த நாட்டை விட்டு விஞ்ஞானிகளும் மேதைகளும் வெளிநாட்டுக்கு போகிறப்போ இந்த மண்ணை விட்டே போக வரும்போது டாக்டர் சங்கர் இப்ப உங்ககிட்ட பேசுவார். உங்கள் அன்புக்கும் பாராட்டுகளுக்குமே நன்றி. எனக்கு இரு கரங்கள் போல் உதவிக் கொண்டிருக்கும் டாக்டர் காந்த், டாக்டர் ரமேஷ் ஆகியோரின் கடுமையான உழைப்பு இதற்கு காரணம். நான் ஒரு புதுசா ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன். அதை பத்தி இப்ப நான் சொல்ல போறதில்லை. ஆனா அந்த ஆராய்ச்சி மனுஷன் தோன்ற நாளிலிருந்து பதில் கண்டுபிடிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கிற மாபெரும் கேள்விக்கு பதில் அமைய போறது நிச்சயம். அதுக்கப்புறம் விஞ்ஞான துறையில கேள்விக்குறியா இருக்கிற இந்தியா ஆச்சரியக்குறியா மாறப்போகுது. வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி செய்தியோட உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். டாக்டர், உங்களுக்கு நடந்த பாராட்டு விழாவில் ஏதோ புது ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கிறதா சொன்னீங்களே, அந்த ஆராய்ச்சி என்னன்னு எனக்கும் தெரியும் டாக்டர். சொல்லுங்களே பாப்போம். இதயமே இல்லாத மனிதனை உருவாக்க போறீங்க, அதான் கரெக்ட்? இது தேவையே இல்லை. இதயமே இல்லாதவங்க நிறைய பேர் அந்த நாட்டுல இருக்காங்க. உங்க கற்பனை கட்டாத ஒரு மகத்தான ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டிருக்கேன். எங்க ஆவலை தூண்டுறீங்களே தவிர என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க டாக்டர். டாக்டர் ரமேஷ், மனுஷனுடைய வாழ்க்கை எங்க போய் முடியுது? மரணத்துல. அந்த மரணத்தையே ஜெயிச்சுட்டா என்ன பேசாம நினைச்சீங்க? சாவை ஜெயிக்க முடியுமா டாக்டர்? மனுஷன் சாவுக்கு என்ன காரணம்? ஓல்டேஜ், அதாவது முதுமை, அப்புறம் வியாதி, விபத்து. இந்த மூணு மனுஷன் உடம்புல இருக்க செல்களை அழிச்சிடுது. கரெக்ட். அந்த மூணு தான் உடம்புல உள்ள செல்களை அழிச்சிடுது. பட் டாக்டர், பிறக்கிறதெல்லாம் அழியணுன்றது தானே இயற்கை? அப்கோர்ஸ். ஆனா நான் கண்டுபிடிக்க போற மருந்த மனுஷன் செத்து 2 மணி நேரத்துக்குள்ள அந்த பிரேதத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தினா செத்து போன செல்களுக்கு சிறுக சிறுக புத்துயிர் கிடைக்கும். போன உயிர் திரும்பி வரும். அப்புறம் சாதாரண மனிதன் சாகாத மனிதன் ஆயிடுவான். அவன் தான் நாளைய மனிதன். அவன் தான் மனிதன். Thank you.
கெட்டு போன ரத்தம். இதுல நான் கண்டுபிடிச்ச மருந்தை கலக்க போறேன், ரியாக்ஷனை கவனிங்க. Now it is pure blood. இந்த மருந்தை செத்து போன மனுஷோட பிரேதத்துல செலுத்தி டெஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு முழு வெற்றி கிடைச்சிடும் டாக்டர். இந்த ஆராய்ச்சியில மட்டும் நாம ஜெயிச்சுட்டா இந்த உலகத்துக்கு நாம தான் கடவுள். இப்ப ஒரு பிரேதம் தேவை. நாம பிரேதத்துக்கு உயிர் கொடுத்தா அவன் எவ்வளவு நான் உயிரோட இருப்பான் டாக்டர்? அவனை சாகடிக்கவே முடியாது. He will live forever. ஜான் ஒரு அனாதை, இவன் செத்து ஒரு மணி நேரம் ஆகுது. எனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்த நீங்களே எனக்கு கடவுள். இந்த அற்புதத்தை உடனே உலகத்துக்கு சொல்லிட வேண்டியதானே? அவசரப்படாதீங்க டாக்டர், நம்ம ஆராய்ச்சியை முழுக்க முடியல. Let us wait for some more time. டாக்டர் நான் தான் நல்லா இருக்கேனே, இன்னுமே எதுக்கு ஊசி? Don't worry, இதுதான் உனக்கு கடைசி ஊசி. அதுக்கப்புறம் உன்னை பார்த்து எல்லாரும் அதிசயப்பட போறாங்க, விஞ்ஞான உலகமே ஆச்சரியப்பட போகுது. இமிடியேட்டா கண்டுபிடிச்சாங்க, இல்லன்னா நாயை கழுத்து நெரிச்சு சாகரிச்ச மாதிரி பாக்குற மனுஷங்களையும் சாகரிக்க ஆரம்பிச்சுட்டா.
நம்ம மருந்து அவன் மூளையில சைடு எஃபெக்ட் ஏற்படுத்திருக்கு. அதனால மிருகவரியும் பயங்கரமான குலவரியும் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஆராய்ச்சியில இதெல்லாம் சகஜம் தான். படிப்படியா தான் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். முதல்ல அவன் எங்க தான் தேடி கண்டுபிடிங்க. Thank you.
கமாண்டியர் சீக்கிரம் எவ்வளவு நேரம் வா வெளியே. கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சிட்டி பார்டர்ஸ், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் எல்லாத்தையும் இமிடியட்டா அலர்ட் பண்ண சொல்லுங்க. எஸ், சந்தேகம் படிபடியா யாரு இருந்தாலும் சரி இமிடியட்டா அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. சென்னை மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. கடந்த இரண்டு நாட்களாக சென்னை மாநகரில் ஆங்காங்கே பொதுமக்கள் சிலர் மர்மமான முறையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிலரது சடலங்கள் அடையாளம் தெரியாதபடி சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலைக்கான காரணத்தையும் கொலையாளிகளையும் விரைவில் கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலைகள் மிகவும் கவலை அளித்திருப்பதாக இன்று சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் தெரிவித்தார். மேலும் நகர காவல்துறை கமிஷனர் தலைமையின் கீழ் விசேஷ போலீஸ் படை அமைக்கப்பட்டிருப்பதாக முதல்வர் தெரிவித்தார். ஆண் பெண் குழந்தை என்றும் பாராமல் சிறிதும் மனிதாபிமானமற்ற முறையில் இந்த படுகொலைகளை செய்து கொண்டிருப்பவன் ஒரு மன நோயாளியாக இருக்க வேண்டும் என்று போலீசார் கருதுகின்றனர். காணாமல் போனவர்களை பற்றிய விவரங்களை அருகில் உள்ள காவல் நிலையத்தில் அவ்வப்போது பதிந்துவிட வேண்டும் என்றும் காவல்துறை செய்திக்குறிப்பு ஒன்று பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. பண்றேன் Thank you.
கொலைக்கேசில் மாட்டிக்கிட்டான்.
போலீஸ் ஷூட் பண்ணி அவளை ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துட்டு போங்க, உள்ள யாரையும் அலோ பண்ண வேண்டாம். நான் உடனே வரேன். நல்ல வேலை இவன் நம்மகிட்டே வந்து சேர்த்தான், இல்லைன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். 28 குண்டுகள் தொலைச்சோ, இவன் எதை என்ன ஏங்கிக்கிட்டே இருக்கேன். டாக்டர் ஏன் வந்தார்? இவனுடைய தசைகள் நரம்புகள்லாம் வித்தியாசம் மாறிக்கிறது கவனிச்சிய. நான் கொடுத்த மருந்துகள் உங்களை பாதிச்சிருக்கு. இந்த ஆராய்ச்சி இவன் உடம்பையும் உயிரையும் பொறுத்த வரைக்கும் சக்சஸ் தான். இருந்தாலும் இவனை போலீஸ்க்கு ஒப்படைக்காம காப்பாத்தி கொஞ்ச நாளைக்கு அப்சர்வ் பண்ணணும். டாக்டர் மனுஷங்கிறது உடம்பு மூளையும் சேர்ந்ததுதான். நீங்க உடம்பை பத்தி பேசுறீங்களே தவிர அவன் மூளையோட நிலைமையை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. டாக்டர் லுக் அட் தி கண்டிஷன் ஆஃப் ஹிஸ் பிரெயின். மூளையோட செல்கள் எல்லாம் தீவிரமாச்சு, கட்டுப்பாடு இல்லாத மிருகத்தன்மை அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. பரிசோதனைன்ற பேர்ல நாம நடத்துற இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்துறோம். டாக்டர் இவனை சாவடிச்சுங்க. For heaven's sake, please stop everything. தேங்க்யூ டாக்டர். அவனை எங்களால காப்பாற்ற முடியல. அவன் உடம்புல 28 குண்டு பாஞ்சிருக்கு. டாக்டர் இவன மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. அவனை அடிச்சு பிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி கார்ல ஏத்தும் போது கூட சுய நினைவே இல்லை. திடீர்னு கை வழங்க உடச்சுக்கிட்டு காரை நொறுக்கி எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சான். அதனாலதான் அவனை சுட்டுட்டீங்க. உங்க கடை முடிஞ்சு போச்சு. போஸ்ட்மார்டம் செஞ்சு ரிப்போர்ட் அனுப்பிச்சா எங்க கடையும் முடிஞ்சு போயிடும். பட் அவன் பிளட் குரூப் இஷ்யூஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஸோ இட் டேக் எத்தனை நாள் ஆகும்? ஒரு வாரம் ஆகலாம். நானே ரிப்போர்ட் அனுப்புறேன். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் புதுசாக ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அது எவ்வளவு தூரம் போயிருக்கு? இன்ஸ்பெக்டர் திருடனோ கொலகாரனோ கிடைக்கலன்னா எவரையால் பிடிச்சி உள்ள போட்டு கேஸை முடிக்கிற மாதிரி இல்லை இந்த ஆராய்ச்சி. ஐம் சாரி டாக்டர், நாங்கள் அப்படி இல்லை. உண்மையான திருடனும் உண்மையான கொலகாரன் தான் பிடிப்போம். வரேன். ஆமா, இந்த 10 மாடியிலையும் ஆராய்ச்சி பண்றீங்க? இல்ல, மேல 8 ஃபுளோர்ல ஆராய்ச்சியும் கீழே 2 ஃபுளோர்ல ஆஸ்பத்திரி நடக்குது. அப்படி என்ன ஆராய்ச்சி பண்றீங்க? மனுஷ ரத்தத்தை குரங்கு கொடுத்து குரங்கு ரத்தத்தை மனுஷனுக்கு கொடுத்தா என்ன ஆகுன்னு தான் ஆராய்ச்சி பண்றோம். அப்போ குரங்கு லஞ்சம் வாங்க மனுஷன் செய்ய பாப்பான். இது எப்படி என்னுடைய ஆராய்ச்சி? ஏய் டாடி, உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். கல்யாணம் ஆச்சுல, பார்ட்டி குடிக்கட? அதுவா? அவளே நைட்ல சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நான் கல்யாணம் ஆகி இன்னும் பிரம்மச்சாரி தான். ஏன் பார்ட்டி இடம் கொடுக்கலையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எனக்கு ரிசர்ச்சுக்கே டைம் சரியா இருக்கு. பாரு மாப்பிள, வீட்லயும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணு, அப்பதான் குடும்பம் குதிர கலவா இருக்கும். உங்க ரெண்டு பேரோட பேசிட்டு இருந்தேன், எனக்கு பைத்தியம் தான் பிடிக்காது, நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். டேய் ஐயோ, உன் பாட்டி வருது, ரொம்ப கோபமா வருது. ஐயோ, மூணு நாள் ஆச்சு பார்த்து நான் தொலைஞ்சேன். கண்டிப்பா அடி உழம்போல் இருக்கு, நீ போய் வாங்கிக்க. முதல் உதவி நான் அனுப்புறேன். முதல்ல இந்த போலீஸ் வேலையை நான் ரிசைன் பண்ண போறேன். இனிமே எப்போதும் உங்களுடைய இருக்க போறேன். எனக்கு யார் முக்கியம்? நீ தான் முக்கியம். எனக்கு இந்த வேலை தேவையில்லை. அன்னைக்கு நான் வரேன்னு சொன்னல, திடீர்னு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார், என்ன தூக்கி பந்தோபஸ்ல போட்டாங்க. நான் என்ன பண்றது? நேத்து வரேன்னு சொன்னேன். கொலை, ஊரெல்லாம் கொலை, அந்த கொலைகாரன் எப்படி நான்? யோ, இதே கதைய 6 மாசமா கொஞ்சம் கூட மாத்தாம எப்படி அவனால சொல்ல முடியுது? அடிவாட்டம் என்ன
அப்பா கொஞ்சம் கூட நேரம் தவறாதவர். பத்தாம் தேதி சாயங்காலம் கரெக்டா 6 மணிக்கு நீங்க அவரை மீட் பண்ணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வந்துட்டா போச்சு. அது மட்டும் இல்ல, உங்களுக்காக 2 நாள் லீவ்ல கேள்வி வச்சிருக்கேன், அதையும் சைன் பண்ணி ஆபீஸ்ல கொடுத்துருங்க. சரி கொடுத்துறேன். அங்கம் என்ன கைகள் மீட்டும் இல்லை Thank you.
என்னடி கல்யாணம் பண்ண உன் மேரேஜ் லைஃப் எல்லாம் எப்படி இருக்கு? விசேஷம் ஏதாவது உண்டா? ஆட நீ வேற என் வீட்டுல கட்டில் சத்தத்தையே காணோம். நீ என்னடா தொட்டில் சத்தம் வரைக்கும் போயிட்ட? அவர் தான் ஆராய்ச்சி ஆராய்ச்சியில எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. பொடி போன் தப்ப உண்மையிலதான். இந்த காலத்து பொண்ணுங்க தனக்கு புருஷனா வர போறவன் சரியா இருக்கானான்னு ட்ரையல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேரேஜுக்கே சம்மதிக்கிறாங்க. நீ என்னடா இன்னும் 1990s இருக்க. நீ பேப்பரை பாத்தியா? உன் புருஷன மாதிரியேதான் ஒருத்த அமெரிக்காவில வீட்டை மறந்துட்டு வேலை வேலைன்னு அலைஞ்சுட்டே இருந்தானா? பொறுத்து பொறுத்து பார்த்தா அவன் பொண்டாட்டி அவனை கடத்திக்கிட்டு போய் கற்பை வச்சுட்டாளா? ஹேய் குட் ஐடியா, நான் கூட இதை ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், பை. ஓகே உனக்கு என்னப்பா அர்நாறு லீவ் போட்டு ஜாலியா வருங்கால மாமனாரை பார்க்க கிளம்பிட்டா? அதுக்கு என்ன ப்ரோ? ஏப்பா அப்படி கேட்க மாட்டா. லட்சணமா ஒரு லவ்வர், அவங்க அப்பாவை எப்ப பார்க்க போற? ஓகேன்னு சொல்ல போறாரு. அப்புறம் என்ன கல்யாணம் தான் என்ன சொல்லு? ரெண்டு பொண்ணை காதலிச்சா லோ 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 அலைஞ்சா என்ன பண்ண என்ன பிரயோஜனம்? என்னடா சொல்ற, புரியும்படியா சொல்ற? முதல் முதலா வனிதான் ஒரு இங்கிலீஷ் டீச்சரா லவ் பண்ண, அவ ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா இருந்தா, அதனால அவர்கிட்ட இங்கிலீஷ்ல லவ் லெட்டர் எழுதி கொடுத்த. அவ லெட்டர் பத்து பத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் திருத்தி நோட்டுக்கு பத்து மார்க்னு போட்டு சரியில் நின்றுட்டா. இன்ஸ்பெக்டர் விஜய், திஸ் இஸ் போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ரெட் ஹோட்டல்ல சில ரவுடிங்க புடிச்சிட்டு தகராறு பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. உடனே அங்க போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓவர். வண்டியை ரெட் ஹோட்டலுக்கு திருப்பி. அரை நாள் நம்ம சொந்த வேலையை பார்க்க விட மாட்டானுங்களே. நாம யாருன்னு தெரிஞ்சிருந்து வந்திருக்கான போலீஸ் பா, விருந்து கொடுத்துருவோம். பெரிய போலீஸ் கூச்சா போலீஸ் நம்ம இடத்துக்கு வந்திருக்கீங்க. மதி இருக்கு மாதிரி இருக்கு எதுவும் வேணும்? நான் காஜியவாதி, பிராண்டி ஹிஸ்ட்ரி எல்லாம் சாப்பிடறது இல்ல. நல்ல சீக்கிரம் ஒண்ணு பார்த்து விடுங்க. சாரி சார், ஐ எம் ஆன் டியூட்டி, யூ ஆர் மை பாஸ், ஐ வில் ஒபே யுவர் ஆர்டர். போய் போலீஸ் வேணும் வர சொல்லு. சார் நீங்க பாருங்க, முடியலன்னா என்ன கூப்பிடுங்க. ரீட்டாவா, என் காதல் வானத்து நம்பிக்கை நிலா, என் பாலைவனத்தில் பூத்திருக்கும் புதுரோஜா, நான் தான் ஜெயவீர் பேசுறேன். அடிபட்ட உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல சேர்த்ததுக்கு எங்களுக்கு தெரியாது, நாங்க என்ன பொறுப்பு இல்லாதவர்கள். Thank you.
தெரியாதா ரீட்டா? உன் பார்வையின் குளுமையிலும் உன் பேச்சின் இனிமையிலும் உன் காதலை நான் அறிந்து கொண்டேன். இப்பொழுது நான் அறிய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், எப்பமா நம்ம கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்க போற? நீ யாருக்கிட்ட கேட்கணும்? புருஷனா? போலீஸ் போலீஸ் கோட் நம்பர் 201 ஸ்பீக்கிங். இங்க சண்டை நடக்குது, பீச் ரோட்ல இருக்கிற ரெட்ஸ் கிளப்ல சண்டை நடக்குது. அஞ்சாறு வேன்ல போலீஸ் உடனே அனுப்புங்க. Thank you.
பொழுந்திடும் பதம் ஏழுதா இறைதோட திருகிடும் சுகம் தோடிதா சங்கமத்தின் சங்கமோ ராகமோ ரெண்டு நாள் ஆலை காணும் நாம உருவாக்கின ஜான நாமே கொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை மறக்க எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு டாக்டர் இப்ப லேப்ல உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன் வாட் இஸ் இட் வாங்க டாக்டர் அந்த அதிசயத்தை காந்த பாக்கட்டும் மனித மூல மிருக மூல பல விபரீத விளைவுகளுக்கு நீங்களே காரணமா இருக்க போறீங்க டாக்டர் பிளீஸ் கில் ஹிம் நான் உன்னோட சீஃப் டாக்டர் எனக்கு தெரியும் ஐ நோ தட் பட் டாக்டர் நீங்க அவரை கொண்டு வாங்கணும் சரி இப்ப நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியும் மைண்ட் யுவர் பிசினஸ் இப்படி மனித உயிர்களோட விளையாடுறதா அவங்க ஆராய்ச்சினா இனிமே நான் அவங்களோட இருந்து பிரயோஜனம் இல்லை பட் ஒன் திங் இவனால ஏதாவது விபரீதம் ஏற்பட்டு அதை பத்தி போலீஸ் கிட்ட விசாரிச்சா உங்களை காட்டி கொடுக்க வேண்டியிருக்கும் மனுஷ வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டிய டாக்டர் பட்டம் எங்க அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அதனாலதான் நான் வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டேன் சீஃப் டாக்டர்ட்டையும் போய் சொல்லிட்டேன் சொந்தமா ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன் ஊருக்கு ஒரு நல்ல டாக்டராகவும் உனக்கு ஒரு நல்ல புருஷனாகவும் நம்ம நான் வாழ்ந்து காட்டத்தான் போறேன் இனிமே என்னோட வேலை அப்புறம் நீ இதுதான் என்னோட ஹோல் வேர்ல்ட் இனிமே நான் எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்க போறேன் ஓகே கூப்பிட்டுருக்கா நீங்க கண்டிப்பா 8 மணிக்கு இங்க வந்துடணும்
போடல. ஐயோ வேணாம் வேணாம், நீங்க நீங்க அந்த ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் ஷாப்பிங் போயிட்டு வந்து அவளை எழுப்புறேன். ஓகே சீ டார்லிங். சொல்றதை கேளு ஜான், இப்ப என் கையில துப்பாக்கி இருக்க விளையாடாத. பிளீஸ் கதவை திறந்து என்ன நல்லா உத்து பாரு ஜான். சாக கறந்த உடனே வாழ வச்ச டாக்டர்ல நானும் ஒருத்தன் ஜான்.
ஜான் ப்ளீஸ். Thank you.
Thank you.
பிரீத்தி, பிரீத்தி, நான்தா. ஏய், ஏய். ஜான காணும். எப்படியோ அவனை தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே டாக்டர். கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. துப்பாக்கி குண்டு பாஞ்ச அறிகுறி எல்லாம் இருக்கு. ஹலோ டாக்டர் சங்கர், இன்ஸ்பெக்டர் விஜய் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. ராஜினாமா செஞ்சு போயிருக்காரு. அப்படி இருக்கும் போது உங்க ரெண்டு பேருக்குள்ள மனவரத்தம் ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்ல, டாக்டர் காந்துக்கு எந்த விரோதிகளும் கிடையாது. அதனாலதான் எங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களையும் சந்தேகப்படும். அப்போ இந்த குறைய நான் தான் செஞ்சிருப்பேன் நினைக்கிறீங்களா? ஆதாரம் இல்லாம எந்த முடிவுக்கு நான் வர தயாரு? அதுவே டாக்டர், ஜானோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன? அது ரெண்டு மூணு அனுப்பிச்சிடறேன். பட் ஒன் திங் டாக்டர், கொலகாரனையும் கொலைக்கான காரணத்தையும் நிச்சயம் கண்டுபிடிப்பேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? நம்ம காந்த ஜான் கொலை பண்ணிக்கலாம். காந்த் ஏற்கனவே சொல்லிருக்கான், தயவு செஞ்சு அவனை கொண்டுடுங்க. ரமேஷ், வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. சில நஷ்டத்தை பார்த்தா நிறைய லாபங்கள் கிடைக்காமலே போயிடும். நியாயம், தர்மம், நீதி, பாசம், இதுக்கெல்லாம் விஞ்ஞானத்துல இடமே இல்லை. தயவு செஞ்சு நான் சொல்றது கிடைங்க. நடந்த கொலைகளுக்கெல்லாம் நாம தான் காரணம்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறதுனால அவனை கொண்டுடுவோம். போலீஸ் சந்தேகம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆராய்ச்சி இன்னொரு பேசன் வச்சுக்கலாம். பிளீஸ் டாக்டர், இதுக்கு நீங்க சம்மதிச்சு தான் ஆகணும். அதுக்கு வேண்டிய மருந்த உடனே கண்டுபிடிக்கிறேன். என்னடா சொல்ற? புரியும்படியா சொல்ற? புரியும்படியா சொல்றானா? சொல்லி கூட்டு வந்தீங்களா பிற்பாட்டு குசால? அவன் உன்னாலவே குசாலந்தாளா? அவனுக்கு எட்டு அக்காத கட்சிங்க, பன்னெண்டு புள்ள குட்டிகளா?
அவன் எப்பவாவது ஒரு தடவை தான் பிட்பாயிண்ட் அடிப்பானா, அதுலயும் சில நேரங்களில் எம்டி பஸ் வந்துருமா. அதுக்கு என்னப்போ? எப்பவுமே கால் வயிறு அரை வயிறுனா எல்லாரும் சாப்பிடுவாங்களா அவங்க குடும்பத்துல? ரெண்டு நாளா உள்ள இருந்தால எல்லாரும் பட்னா இருந்தாங்கன்னு ஓன அழுதா. என்கிட்ட இருந்த கொஞ்சம் சில்லறையை கொடுத்து அழிச்சு ரிலீஸ் பண்ணிட்டேன். வீட்டுக்கு ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு சமூக சேவை செய்யறவனுக்கு எல்லாம் இந்த ஆபீஸ்ல என்னோட வேலை? உனக்கு நான் மெமோ கொடுக்க போறேன், முதல்ல போட போட. அந்த காலத்துல புத்தர் இயேசு காந்திக்கெல்லாம் கூட இந்த ட்ரிபிள்ஸ் வந்திருக்கு. இந்த குலக்கேசம் மட்டுமாவது நான் கண்டுபிடிச்சு போட. ஹலோ விஜய், டாக்டர் காந்த் அவருடைய வைஃப் மர்டர் கேஸ்ல கைரேகை ரிப்போர்ட் ரெடியா இருக்கு. பல குறைகளை செஞ்சு சிட்டியே கலக்கிட்டு இருந்த ஒருத்தர் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க, அந்த ஆளோட கைரேகையும் டாக்டர் காந்தையும் அவர் மனைவியும் பொண்ணுவனோட கைரேகையும் ஒன்னா? அந்த ஆளுதான் செத்து போயிட்டானே. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அந்த ரேகை தான் இந்த ரேகைங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. விஜய், இன்னொரு விஷயம், டாக்டர் சங்கர் இறந்து போன அந்த பயங்கரவாதியோட டெட் பாடிய தன்னுடைய ஆராய்ச்சிக்கு வேணும்னு மேலிடத்துக்கு எழுதி கேட்டிருக்காரு. நான் ஒரு புதுசா ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கேன், அதை பத்தி இப்ப நான் சொல்ல போறது இல்ல. அவன் பிளட் குரூப் டிஷ்யூஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. சோ இட் டேக்ஸ் எத்தனை நாள் ஆகும்? ஒரு வாரம் ஆகலாம். நான் ரிப்போர்ட் அனுப்புறேன். மருந்துடைய நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி கவலைப்பட்டு என்ன ஆகும்? என்ன சீக்கா, சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா பரவணும். எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் அவதான். அவளுக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது. இந்த கொலைக்கான காரணத்தையும் அந்த கொலகாரனையும் நானே கண்டுபிடிக்கிறேன். அப்பதான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். எனக்குனவே அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஸ்ரீ சொல்லுவா அவ ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு சொல்லி 24 hours ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாராம். திடீர்னு அந்த டாக்டர்ஸ்குள்ள ஆராய்ச்சி பத்தி தகராறாயி காந்தே வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாரு. கண்டுபிடிப்போம். மனசுனா பிறந்த எவனுமே ஒரு நாள் செத்து தான் போகணும். My God, மறுபடியும் பியூர் பிளட் ஆயிடுச்சே. சோ இந்த மருந்தால் அவனை சாகரிக்க முடியாது. What to do?
ஒரு கிலோமீட்டர் தூரம் சதுரம் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாட்டும் அந்த பாம நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் வேற யாருக்கிட்டையும் சொல்லாத, ஏன்னா வெச்சம் அலர்ட் ஆயிடுவான். இந்தா குடி ஓடு, ஒரு கிலோமீட்டர் தூரம் தள்ளி நில்லு. ஒன் கிலோமீட்டர் போறவே போயிட்டோம். கம் ஆன் சேவியர்.
arrest all of you. Endringida. Hey. Endringida. Pona. செத்துக்கிட்ட செத்துருக்கான், கடனை திருப்பி கொடுக்காம செத்துருக்கணும். லக்கி காய். வெரி பேட், பிக் பாக்கெட்டா இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாக்கெட்ல பணத்தை வச்சிருக்கண்டா. பயப்பட மாட்டேன், ஆனா இனி ஒரு நிமிஷமா இங்க இருக்க என்ன சுடும்படி வச்சிடாத, இதுல ஆறு குண்டு இருக்கு, நான் சுட்டுனா ஒன்னாவது உன் மேல படும். டேய் ஹேட்ச் அப் கமா. Thank you.
Thank you.
Thank you.